சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்குவதால் மும்முனை போட்டி நிலவும் குஜராத் மாநிலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனப்பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பாஜகவின் கோட்டையாக திகழும் குஜராத் மாநிலத்தில் அடுத்த மாதம் ஒன்று மற்றும் ஐந்தாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது வழக்கமாக மோதும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிகளுடன் நடப்பாண்டு ஆம் ஆத்மி கட்சியும் களமிறங்கியுள்ளது டெல்லி பஞ்சாபை அடுத்து குஜராத்திலும் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்ட ஆம் ஆத்மி முனைப்பு காட்டி வருகிறது அந்த வகையில் சூரத் உள்ளிட்ட பாஜகவின் நகர்ப்புற தொகுதிகளை குறிவைத்து ஆம் ஆத்மி அங்கு பிரபலமானவர்களை வேட்பாளர்களாக அறிவித்துள்ளது இது பாஜகவிற்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்தால் பத்து லட்சம் பேருக்கு அரசு வேலை என்ற வாக்குறுதியையும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார் மேலும் டெல்லியைப் போல் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் குழந்தைகளுக்கு தரமான இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் அம்ரேலியில் நடந்த பிரச்சார பேரணியில் குறிப்பிட்டுள்ளார் பாரத ஜனதாவை தோற்கடிக்கும் முனைப்பில் உள்ள காங்கிரசும் ஆட்சி அமைக்க தேவையான தொன்னூற்று இடங்களில் வெற்றி பெற தீவிரம் காட்டி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் சட்டசபை தேர்தலில் இக்கட்சி எண்பது இடங்களை பிடித்திருந்தது தற்போது அங்கு ஆட்சியை அமைக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட நட்சத்திர தலைவர்களை கொண்டு அனல் பறக்கும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறது இந்திய ஒற்றுமை பயணத்திற்கு இடையே ராஜ்கோட்டில் பிரச்சாரம் செய்த ராகுல்காந்தி மோர்பி பால விபத்தில் தொடர்புடையவர்கள் பாஜக கட்சியுடன் நெருக்கமான உறவை கொண்டு पड़ा नार। उन्हें जब वो कर्जा वापस नहीं देते तो नॉन परफॉर्मिंग उनके खिलाफ कोई कार्रवाई नहीं होती मगर जब किसान पचास हजार रुपए कर्जा लेता है वापस नहीं देता उसे नॉन परफॉर्मिंग एसेट नहीं कहलाया जाता डिफॉल्टर कहलाया जाता है यह सवाल किसान पूछ रहे हैं மோர்வி பாலம் விபத்து ஆளும் பாஜக அரசிற்கு கரும்புள்ளியாக இருப்பதோடு சிட்டிங் எம்எல்ஏக்கள் மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் வெற்றியை தக்க வைப்பதற்காக புதுமுகங்களை நடப்பு தேர்தலில் களமிறக்கியுள்ள பாரதிய ஜனதா கட்சி மக்களின் சாதனைகளை விளக்கி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளது இதனிடையே டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள குஜராத் தேர்தலில் மராட்டிய இல்லையோர மாவட்ட மக்கள் வாக்களித்திடும் வகையில் ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பினை அங்கு ஆட்சியில் இருக்கும் பாஜக ஆதரவு அரசு அறிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க